பண்ணுறேன், ஃபியூல் எவ்வளோ போடுறேன், பெட்ரோல் எவ்வளோ போடுறேன், சரி ரெண்டும் ஒன்று தானே. இங்கேருந்து போகிறப்ப நான் கேரி பண்ணிட்டேன். ஸோ ஹலோ நண்பா, திஸ் இஸ் வால்கன். நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல் இந்தியா ட்ரிப்பு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் கேட்டிருந்தீங்க ப்ரோ, உங்கள் பட்ஜெட் எவ்வளோ தான் ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னீங்க. சரி ஓகே, ஏன்னா நான் பட்ஜெட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் இங்கேருந்து போகிறப்பே நான் டைரி கேரி பண்ணிட்டு போயிட்டேன். பிகாஸ் அது என்ன ரீசனுக்குனா, டே ஒன், டே டூ, டே த்ரீ அந்த மாதிரி இருக்குல்ல, எல்லாமே டே ஒன்ல நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஃபியூல் எவ்வளோ போடுறேன், பெட்ரோல் எவ்வளோ போடுறேன், சரி ரெண்டும் ஒன்று தானே, ஃபியூல் எவ்வளோ போடுறேன், சாப்பாடு எவ்வளோ, ரூமுக்கு எவ்வளோ, தென் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் சிட்டி எல்லாமே நோட் பண்ணுறதுக்காக டைரி ஒன்று இங்கேருந்து போகிறப்ப நான் கேரி பண்ணிட்டேன். ஸோ இந்த டைரி தான், இதில் எல்லாமே நோட் பண்ணிட்டேன் நண்பா. டே ஒன்லேருந்து டே 26 நம்ம ஆல் இந்தியா ரைடு, கரெக்டாக டே 26 ஓகேங்களா? ஆமாம், சாரி, ஐயோ உளறிட்டு இருக்கேன். டே ஒன்லேருந்து டே 26 26 நாள். 26 நாள் நான் என்னென்ன செலவு பண்ணேன், சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், பெட்ரோல் போட எல்லாமே இந்த வீடியோவில் வந்துடும். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் நண்பா. தென் அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நான் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன், தெரிஞ்சு அது முன்னாடி காமிச்சிடுவேன் உங்களுக்கு. சரி, இதுதான் நம்ம ஆரம்பம், தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங் நம்ம, அதுவும் இல்லாமல் நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன், டே ஒன்று நத்தம் டு சென்னை நான் போனது ஓகேங்களா, திண்டுக்கல் பல்கில் 800 ரூபாய்க்கு போட்டேன், சென்னை பல்கில் 1000க்கு போட்டேன், ஃபுட்டு 100 ஓகேங்களா. சேம் இதே மாதிரி தான் எல்லாருமே, டே ஒன்னா, டே டூ, டே த்ரீ, டே 4, டே 5 இதே மாதிரி தான். டே 26 வரைக்குமே நான் செலவு பண்ண எல்லா செலவுமே நான் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு என்னென்ன செலவாச்சு, இந்த 26 நாளில் எனக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். என் நண்பா, நான் அடுத்த அவ்வளோதான் எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணும்ல, ஸோ ஓகே பையன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தோணும்ல, நீங்கள் வேறு வண்டியாக போயிட்டு ஒரு வீடியோ பண்ண வரான், உங்களுக்கு தோணும் இல்லை, சரி ஓகே பையன் இவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவ்வளோ கேரி பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு அந்த பட்ஜெட் மட்டும் கரெக்டாக இந்த இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணி வச்சுருங்க, அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஸோ ஓகே இவ்வளோ பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இப்போ சொல்லிடுறேன் நண்பா. நான் பெட்ரோலுக்கு மட்டுமே அப் அண்ட் டவுன் ஓகேங்களா, 26 நாள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா 15,105 ரூபா ஓகேங்களா. கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னா 6,883 சம்திங் ஏதோ நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், ஆனால் அது விளாக்கில் வந்துடும். சரி ஓகே, நான் இதுலேயும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுறேன், நான் அவ்வளோ போயிட்டு வந்திருக்கேன் அப்படி இவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன்ட்டு. கரெக்டாக 6,883 ஓகேங்களா, பெட்ரோலுக்கு மட்டும். இது நம்ம டோட்டல் 38,152 தெரியுதுங்களா. இதுதான் நண்பா நம்மளோட அலுவலர் ட்ரிப்பு, கரெக்டாக 7,003. சரி, அது நான் ஓட்டின கிலோமீட்டர் 6,853, நான் அந்த 6,853 கிலோமீட்டருக்கு நான் எவ்வளோ பெட்ரோல் போட்டேன், ஸோ அதுதான், அது எவ்வளோ பெட்ரோல் போட்டேன்னா 15,105 ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோங்க. தென் ஃபுட்டு அப் அண்ட் டவுன் சேம், 26 டேஸுக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணது 3,771 ஓகேங்களா, இதையும் வச்சுக்கோங்க. ரூமுக்கு மட்டுமே நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா, அது எப்படி சொல்கிறது, ரூமுக்கு மட்டுமே நான் 8,043 செலவு பண்ணேன் ஓகேங்களா, ரூமுக்கு மட்டும், ஸ்டே மட்டும் பெர் நைட்டு முள்ளி ஓகேங்களா. ஸோ இடையில 2-3 நாள் மட்டும் நான் டே டே அந்த நைட்டு ஸ்டே பண்ணேன், அது எங்கன்னா மணாலியில். ஸோ அந்த மணாலியில் ஸ்டே பண்ண காஸ்ட்டு தான், பிகாஸ் அது எப்படின்னா 24 ஹவர்ஸ் அப்படி ஸ்டே பண்ணனால 1,000 3 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணேன் ஓகேங்களா, 1,000 3,000 ரூபா அதுலேயே 3,000 ரூபா அதுலேயே போயிடுச்சு. ஸோ அதை நான் பண்ணாமல் இருந்திருந்தால் எனக்கு ரூம் மட்டும் 5,000 தான் வந்திருக்கும், ஓகே என்ன பண்ணுறது ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் நம்ப. அதுவும் இல்லாமல் இப்போ ரூம் நான் அதை பற்றி ஒன்று உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், இருங்க வண்டி வந்துட்டு தான் சாகிப்போம். ரூமுக்கு மட்டும் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக அது என்னென்னா, ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுனா,
ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நண்பா நான் ஹைதராபாத்தில் நான் போகிறப்பையும் ஸ்டே பண்ணேன், ரிட்டன் வரப்பையும் ஸ்டே பண்ணேன். ஓகேங்களா? ஹைதராபாத்தில் நான் ஓயோவில் தான் ரூம் போட்டேன். போகிறப்போ 440 சம்திங் ஏதோ, ரிட்டன் வரப்போ 383 ரூபா தான். சேம் இது ஓயோனால இவ்வளோ சீப். ஓகேங்களா? இதே ஓயோ அகோடா, இதே அதர் ஸ்டேட் இல்லை, இப்போ மகாராஷ்டிராவெல்லாம் ஓயோ இல்லை. ஸோ நான் அது எப்படி சொல்கிறது, நான் ஓயோவில் பார்த்தேன். ஸோ நம்ம நியர்பை சீப்பாக இருக்கிற மாதிரி எந்த ஹோட்டலுமே காட்டல, எல்லாமே 1000 ஓயோலேயே 1000 மேலே தான் காட்டினானுங்க. ஸோ ஓகே, வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் 1000 தான் ஸ்டே பண்ணேன். சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், நாக்பூரில் அப்படி, அடுத்து லலித்பூரில் கொஞ்சம், லலித்பூர்லேயும் சேம் 900 தான் நினைக்கிறேன். அடுத்து லலித்பூர்லேருந்து டெல்லி போயிட்டேன், டெல்லியில் ஓகே. அப்புறம் டெல்லியில் இருந்துட்டு டெல்லி டு பஞ்சாப்பில், பஞ்சாப்ல என்னப்போ அங்கே 600 ரூபாய்க்கு ஸ்டே பண்ணேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி நண்பா, அது ரூம் காஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா லாங்குவேஜ் வேறு தெரியாதுல்ல. ஸோ அப்படி எப்படின்னா என்ன பண்ணுறது, வேறு வழியில் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா நமக்கு சேஃப்டி முக்கியம்ல. ஸோ அந்த ரீசனுக்காக எடுத்து ஆகணும், அந்த ரீசனுக்காக எடுத்துட்டேன். ரூமுக்கு மட்டும் நான் செலவு பண்ணது 8043 ரூபா. ஓகேங்களா? தென் அது ஓகே, மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். தென் அப்புறம் வந்தீங்கன்னா டீ, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க், அது எங்கே மணாலியில் இருக்கிறப்போ, தென் மணாலியில் என்னோட பிறந்தநாள் வேறு வந்ததா. ஸோ அந்த அண்ணா அவங்களாம் கேட்டு கேட்டாங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். தென் கசூல், ஆமாம், நியூ இயர் நைட்டு கசூலில் இருந்தோம். ஸோ அப்போதைக்கு டீஜே பார்ட்டி, அங்கே என்ட்ரி மட்டுமே 1500, பட் என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக இருந்தது. ஸோ ஓகே, பார்த்தேன். ஸோ எதுக்கு ரூம்லேயே இருக்கும், நான் வந்ததே என்ஜாய் பண்ணால் தான் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு, அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அதர் பீப்புள்ஸோட, அதர் பீப்புள்ஸ் மீன் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸோட நம்ம ஸோ கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டேன். ஸோ அங்கேயும் கொஞ்சம் அப்படி அப்படின்னு செலவு. ஸோ டோட்டலாக டீ, ஸ்நாக்ஸு, ஸோ அங்கே நான் செலவு பண்ணது எல்லாமே டோட்டலாக சேர்த்துட்டு 1995 ரூபா. ஓகேங்களா? இது டீ, ஸ்நாக்ஸு, அப் அண்ட் டவுன் எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? தென் அதுவும் இல்லாமல் அப்புறம் டெல்லியில் பைக் சர்வீஸ் விட்டேன்ல, இன்ஸ்டா ஸ்டோரி நான் விளாகும் போட்டிருப்பேன், நம்ம விளாக் போட்டிருப்பேன். ஸோ சர்வீஸ் விட்டது. ஸோ தென் எக்ஸ்ட்ரா மீன் எப்படின்னா, அங்கே இந்தியா கேட்டுக்கு எனக்கு சார்ஜ் பண்ணாங்க 200 நினைக்கிறேன். ஆமாம், சேம் இதே மாதிரி ஒவ்வொன்றும் பைக் பார்க்கிங்க. தென் எப்படின்னா அப்புறம் செயின் லூப் ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி சில்லர் ஐட்டமாக கொஞ்சம் வாங்கினேன். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து 1300 ரூபா. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க நான் செலவு பண்ணது இந்த 26 நாளில். எனக்கு கரெக்டாக 4 பார்ட்டு தான், இருங்க டோட்டலை முடிச்சிடுறேன். கரெக்டாக 4 பார்ட்டு தான், பெட்ரோலு, ஃபுட்டு, ரூம் டீ, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்கு, தென் எக்ஸ்ட்ரா, தென் பைக் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அவ்வளோதான், 1, 2, 3, 4, இந்த 5 தான். ஸோ ஓகே நண்பா, இப்போ கூட போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி போடாமல் டோட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மைண்டில் தோன்றதை கெஸ் பண்ணி கீழே போடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ சொல்லிடுறேன் நண்பா. நான் ஆல் இண்டியா ட்ரிப்புக்கு டோட்டல் கரெக்டாக எவ்வளோனா 12 ஸ்டேட்டு கவர் பண்ணேன், 6883 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 6883 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் தான். ஓகேங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எனக்கு எவ்வளோ செலவாச்சு, பெட்ரோலு, ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, அது இது, லுஸு, அப்படி இப்படின்னு கூட்டி பார்த்தா கரெக்டாக பட்ஜெட்டு 30214 ரூபா. ஓகேங்களா? இந்த கரெக்டாக நான் கேரி பண்ணிட்டு போன அமௌண்ட்டு 30000 தான். ஸோ ஓகே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தென் நண்பா, அதுவும் இல்லாமல் இப்போ நான் எக்ஸ்ட்ரா 30000 தான் கொண்டு போயிருந்தேன். தென் எக்ஸ்ட்ரா நான் அமௌண்ட்டு நான் வாங்கவும் இல்லை, யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, அவ்வளோதான், அதுக்குள்ளேயே முடிச்சிடலான்ட்டு வந்துட்டேன். நண்பா ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா, மணாலி வரைக்கும் தான் நான் போனேன். ஸோ நான் லே போயிருந்தேன்னா அங்கேருந்து என்ன 400-450 சம்திங் அவ்வளோதான், 450 கிலோமீட்டர் தான். ஸோ நான் போயிட்டு அப் அண்ட் டவுன் 2000 பெட்ரோல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீதம் இருக்க 3000 ரூமு, ஃபுட்டு, ஸோ அதில் ஓடி இருக்கும். நான் அந்த 1000 ரூபா பர்டிகுலராக நான் தனியாக செலவு பண்ணது 1000 ரூபா. எப்படின்னா டெல்லியில் இந்த டீஷர்ட் எடுத்தது, தென் ஸ்நாக்ஸு, அப்படி இப்படின்னு என்னோடய செலவு தனியாக 1000 ரூபா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுட்டு, ரூமு, பெட்ரோல் அதெல்லாம் சேர்க்காமல் என்னோடய செலவு தனியாக 5000. நான் அவ்வளோலாம் வராது. ஓகே, 5000 ரூபா வச்சுக்கோங்க. நான் எப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், 5000 ரூபா. அந்த 5000 ரூபா நான் செலவு பண்ணாமல் நான் லே போயிருந்தேன்னா அந்த 1000 ரூபா நான் செலவு பண்ணிக்க மாட்டேன். எப்படின்னா அந்த பார்ட்டி போனது அப்படி எப்படின்ட்டு நான் அதெல்லாம் போகாமல் இருந்து நான் லே போயிருந்தேன், அங்கே நான் போயிருக்கவே மாட்டேன்ல. ஸோ நான் லே போயிருந்தேன் எனக்கு 5000 ரூபா முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் நான் ஆக்சுவலாக தான் என்னோடய பட்ஜெட்டு. பட் இருந்தாலும் ஓகே, என்ன பண்ணுறது, மேபி எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என்ன எதுன்ட்டு நான் சொல்ல டேட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் நமக்கு நெகட்டிவ் பீப்புள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் இன்ஸ்டாவில், இன்ஸ்டாலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், Falcon93. நம்ம யூடியூப்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்போது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போகிறேன். ஸோ அப்போதைக்கு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா, எல்லோரும் சேவ்னு வருது, சாரி.
ஓகே நண்பா, எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் மஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லாம் சேஃபாக இருங்க. இதுக்கு அடுத்து விலாக் வருமா என்னன்னு எனக்கு சேனலில் எனக்கு சத்தியமாக தெரியலங்க. மேபி வரும், ஆனால் இங்கே தமிழ்நாட்டு இந்தியாவிலேருந்து விலாக் வராது, ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து வரும், அவ்வளோதான். ஓகே நண்பா, என்னோடய டோட்டல் பட்ஜெட்டு கரெக்டாக 30,214, இவ்வளோ தான் என்னோடய டோட்டல் பட்ஜெட்டு. ரவுண்டாக 30,000 வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் நான் கேரி பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன், 12 ஸ்டேட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 12 ஸ்டேட் நான் கவர் பண்ணேன். இடையில அப்படி இப்படி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் ரூமு அப்படி இப்படியும் கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கிட்டேன். இது ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இது சலுத்து தான், இதுவும் அவ்வளோ பெருசு கிடையாது. ஸோ எல்லா ட்ராவல்ஸுமே இப்படி தான் பண்ணுவாங்க, நான் மட்டும் புதுசாலாம் கிடையாதுங்க. ஸோ ஏன்னா அதையும் சொல்லிடணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். 30,214 ரவுண்டாக 30K, அவ்வளோதான். சரி ஓகே நண்பா, பாய், டாடா. Miss you all. Stay tuned. Fall down. Bye. நான் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் விலாக் எங்கேருந்து வரும்னு எனக்கே தெரியல, ஸோ பார்க்கலாம். Stay tuned. அதுக்கடையில் சொல்லுங்கள், அதுக்கடையில் ஷார்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு ரைடு ஒன்று போவேன், சம்திங் கொடைக்கானல் ஆறு ஊட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போவேன், நானும் ஃப்ரெண்டும் இருந்தால் ரெண்டு பேர் போவோம். ஸோ அந்த விலாக் வரும் இதுக்கு அடுத்து நினைக்கிறேன், ஸோ பார்த்துக்கலாம். சரி ஓகே நண்பா, டாடா, பாய் பாய்.